காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் பத்து மாற்று பொன்னொத்தனின் மேனியும் இந்த மையத்தில் யானுள்ள மட்டிலும் எனை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, இந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன்னன கொண்ட பொழுதிலே என்றன் வாயினிலே அமுதூறுதே. கண்ணம்மா வென்ற பேர் சொல்லும் பொழுதிலே உயிர் தீயினிலே வள சோதியே, என்றன் சிந்தனையே என்றன் சித்தமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். இந்த உலகத்தில் என்னதான் பல கவிஞர்கள் வந்து காதலை மையப்படுத்தி பல கவிதைகள் எழுதியிருந்தாலும், பாரதியார் எழுதின காற்று வெளியிடை அப்படிங்கிற கவிதைக்கு ஒரு தனி இடம் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற இடைவெளி வெறும் மூச்சு விடுற தூரம் தான் இருக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த கவிதை ஆரம்பிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிற அளவில்லாத காதலை எண்ணி எண்ணி மீண்டும் காதலில் மூழ்கி போகிறாங்க. அவளோட இதழை வர்ணிக்கிறதுக்கு அவர் அமுதை கொண்டு வராரு. அவளோட கண்களை வர்ணிக்கிறதுக்கு நிலவு இவள் கண்களில் ஊறி அழகு ததும்புகிறதோ அப்படின்னு வியக்கிறார். அவளோட மேனியை வர்ணிக்கிறதுக்கு மாசில்லா தங்கம் போல மின்னும் அழகும் அவ இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் வேறு எதுவுமே மனசில் நிற்காது. நான் இந்த உலகத்தில் சார்ந்தவன் தானா இல்லை விண்ணிலிருந்து அது வானத்துலேருந்து வந்தவனா அப்படிங்கிறத என்னை யோசிக்க வைக்கிது இந்த அழகு அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னோடய உயிர் ஆவியா, என் நேரமும் உன்னோட நினைவுலேயே மூழ்கி கிடக்கிறேன். உன்னை பார்த்த கனமே என்னோடய துன்பங்கள்லாம் மறைஞ்சு போகுது. கண்ணம்மாங்கிற பேரை சொல்லும் போதே என்னோட வாயில் அமுது சுரக்குது. உன்னோட பேரை இவ்வளோ சுவையுடையதா அப்படின்னு சொல்லிட்டு காதலியோட பேரை இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். இறுதி வரிகளில் காதலோட உச்சத்துக்கு போகிறாரு பாரதியார். அடங்கா இன்பம் பெருக்கெடுத்து ஓட என்னுடைய உயிர் கொண்ட காதலின் பெருந்தீய இணைக்கும் சக்தியை நான் காண்பேன் சித்தம் ஒன்றென உன்னுடன் கூடல் கொள்கையில். அவ்வளோ அழகான கவிதை. இந்த கவிதையை நீங்களும் ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ பாரதியார் கவிதைகளை விருப்பப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.